வணக்கம் மகளே. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக மெரினா பீச்சில் சிஎம் ஒரு திறப்பு விழாக்காக ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம், சினிமா ப்ரோக்ராமுக்கு. அதை முடிச்சுட்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி எப்படியோ ஒரு 5 மேலே ஆகிடுச்சு. காலிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, செம்ம பசியாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அம்மா வந்து பார்த்திங்கன்னா கிளி போராட்டா கிளி போராட்டான்னு கேட்டது ஞாபகம் இருந்துச்சு. சரி பக்கத்தில் தனுஷன் இருந்தார், ப்ரோ இங்கே எங்கே கிளி போராட்டா இருக்கோ, டக்குனு வண்டி எடுங்க போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் போன இடத்த புதுப்பேட்டு குடிசை பரோட்டான்ற கடை. இதில் அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டியில் பரோட்டா வச்சுருக்காங்க. பொரிச்ச பரோட்டா, அப்புறம் கிளி பரோட்டா அப்படின்ட்டு எனக்கு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. என்னென்னமோ வச்சுருக்காங்க, பேரே எனக்கு மறந்து போச்சு. நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா கிளி பரோட்டா தான். 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபான்னாங்க. இந்த ரேட்டு முறை தான் கொஞ்சம் வச்சு தான், ஆனால் மற்றபடி அவ்வளோ தூரம் போய் வாங்கினதுக்கு சம்ம ஒருத்துங்க. நாங்கள் பார்த்து வந்து வீட்டில் தான் சாப்பிடுவாங்க, அதை சாப்பிட்டு இங்கே போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்டஃபிங் வச்சுருந்தாங்க. ஒரு முட்டை ஃபுட் பாயில், அப்புறம் 2 பரோட்டா, சிக்கன் சேர்வா, அப்புறம் என்னென்னமோ கலந்துருந்தாங்க. அது முக்கியமான டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எசன்ஸ் சேர்த்துனாங்க, சாட் மசாலா மாதிரி எதுவும் சேர்த்துருந்தாங்க. அது என்ன நான் வந்து சொல்லலை. நாங்கள் என்னென்னு கேட்டப்ப சிக்கன் ஸ்டஃபிங்கு, அப்புறம் வந்து பரோட்டா முட்டை இதெல்லாம் கொடுக்கணும் சொன்னாங்க. முக்கியமான விஷயம் சொல்லலை, அது யாராக இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. என்னதான் இருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃபிங்கு, அப்புறம் அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. 2 பரோட்டாவில் 1 கிலோ பரோட்டாவில் இருக்கும், மற்றபடி ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தாராளமாக சாப்பிடலாம். நீங்கள் அவ்வளோ தூரம் போய் வாழ்ந்ததுன்னா செம்ம ஒடுத்து அது நீங்கள் யாராச்சும் அதை போயிட்டு அந்த பரோட்டாக்கு மாதிரி ட்ரை பண்ணிங்க. எல்லாம் இனிமேல் போக போகிறேன்னு வச்சிங்கன்னா மறக்காம ஒரு கவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். அண்ட் இது நான் விஜய் சிறுவங்கள் 10th கொட்டா.